வணக்கம் முகிலன். வணக்கம் விந்தே, எப்படி இருக்கீங்க? பஸ் ஏறிட்டீங்களா? ஓ, நல்லமா இருக்கும். இப்போதான் பஸ் ஏறினு. நீங்கள் பஸ் ஏறிட்டீங்களா? நானும் பஸ் ஏற்றி தான் வரேன். பத்திரிக்கைலாம் வந்துருச்சு. ஆமாம், சரி பார்ப்போமே. சில செய்திகள்லாம் இருக்குது அதில். நினைக்கிறேன் முதலாவதாக தமிழ் நேசன் பத்திரிக்கை பார்ப்போமே. பல செய்திகள் வந்திருக்கு இதில். இருந்தாலும் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்து இந்த பிரீம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், மக்களோட மக்களுக்கு உதவித்தொகை. அது பிரீம் ஆமாம், மூணாவது மாதத்துலேருந்து அது ஆமாம் வழங்குவாங்க. அதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இந்த வர திங்கக்கிழமையிலிருந்து வர திங்க 27ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அவங்க வந்துட்டு இதுக்கு பதிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா அது போய் முதல் பதிஞ்சுக்கணும் பாருங்க. அடுத்து அவங்க தகுதி படுறாங்களா இல்லையா, பிறகுதான் அவங்களுக்கு தெரியும். ஆக தகுதி உள்ளவங்க வந்து இதை போய் பதிஞ்சு கொள்றது நல்லது. ஏன்னா அந்த உதவித்தொகை வந்து பல வகையில உதவியா இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு செய்தி அதுல இருக்கு. இது வந்து நாங்க இந்த 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இப்ப பதிய ஆரம்பிக்கலாம். அவர்களுக்கு வந்து ஒரு 400 ரிங்கிட் வழங்குறாங்க. சரி, அப்புறம் அந்த 3000 ரிங்கிட் குறைவா வருமானம் 1500, அது மூணாக அறவாரியம் வழங்கியது. ஆமா, அவங்க ஒரு அறவாரியம் வச்சு நடத்துறாங்க. மொழி சம்பந்த, மொழி கலாச்சாரம் சம்பந்தமா ஹார்வர்ட்ல இந்த தமிழ் இருக்கைன்னு சொல்றதுங்க. அது வந்து இந்த செம்மொழிகள்லாம் இருக்குல்ல, உலக செம்மொழிகள்லாம் இருக்குல்ல, அப்ப சீனா இருக்கு, ஹிப்ரூ இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குல்ல, சமஸ்கிருதம் எல்லாம் இருக்கு. அது இந்த மொழிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து இருக்கே இருக்கு. இருக்கு, தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அங்க இல்ல. பாருங்க, இது செம்மொழி, இது மிக பழமையான. அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு நிதி எல்லாம் திரட்டிக்கிருக்காங்க. திரட்டிக்கிட்டு இருக்கும் போது அது அந்த இருக்கைக்கு ஏறத்தால உறுதியாச்சுன்னு வச்சுங்களேன். அந்த வகையில தமிழ் மலேசியால இருந்து இப்ப தான்சரி சோமா மொழி அறவாரி இருக்கு இல்லைங்களா, அவங்க 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. பெரிய தொகை, பெரிய உதவிதான். அது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. தமிழுக்கு ஒரு இது ஒரு இருக்கைக்காக குடுக்கறாங்க இல்லைங்களா, அதனால அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த வேலையில நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நிதி. ஆமா, நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. ஏன்னா அவங்க நிதி தட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்ப முடிஞ்ச அளவுக்கு நாமளும் கொடுத்து அதுக்கு உதவி செய்யலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மலர் பத்திரிக்கை. தமிழ் பத்திரிக்கையில இதுவும் பல செய்திகள் இருக்கு. அதில் நம்ம ஒரு செய்தி வந்து எனக்கு இது எப்போதும் உறுத்திக்கிட்டு இருக்க செய்தி. என்ன செய்தி? அது அமெரிக்கா மீது அணுகுண்டு வீச தயார் நிலையில் வடகொரியா. இவரு வந்து என்னைக்கு பொறுப்பெடுத்தாரோ, அதிபர் பொறுப்பெடுத்தாரோ, அதுல இருந்து இந்த மாதிரி அச்சுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி இவங்க வந்துட்டு சண்டை போடணும், குண்டு போடணும் அப்படின்ட்டு இந்த கெட்ட எண்ணத்துல மக்கள் அழிவு சக்திக்காக போற மாதிரி தெரியுது. கோடிக்கணக்கான மக்களை அழிக்கிறது. ஆமா, இது ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. உட்காந்து பேசி என்ன பிரச்சனை சொல்லிட்டு தீர்த்துட்டா சரியா போச்சு இல்லைங்களா? அதை விட்டுட்டு குண்டு போடுறேன் தயார் நிலையில அணு குண்டு வீசுறதுக்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுலாம் வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கு. இது அடிப்படையில பார்த்தா இது என்னமோ ஈகோ பிரச்சனை மாதிரி தோணுது. இல்ல, ரெண்டு பேருக்கும் அப்படிதான் தெரியுது. இவரு அதிகமா பேசவும், அவரு ட்ரம்ப் வேற அதுக்கு பதில் சொல்றதுக்கும் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் உயிர் போறத பத்தி கவலை பத்தி கவலை இல்லை. எவ்வளவு பேர் வேணாலும் சாகலாம், ரெண்டு நாடுமே அழியலாம். அதோட இடையில இருக்கிற நாடுகளும் அழிஞ்சு போகும். அதுவும் அழிஞ்சு போகும். உலக பொருளாதாரமே சீர்குலை சீர்குலை. அது ஒரு பெரிய ஒரு ஆபத்து, பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அது. அது சொல்லியே மிரட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் பேசுறதும் நாகரிகம் இல்லாத மாதிரி இருக்கு பார்க்க. அது அதனாலதான் அந்த செய்தி எடுத்தோம் நம்ம. இறுதியா பாருங்க, நம்ம நண்பர் மலேசிய நண்பர்ல இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு செய்தி தான். இது மேலே போட்டிருக்காங்க பாருங்க. மதம் மாறும்படி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. சட்ட வல்லுநர் கோபால் ஸ்ரீராம் சொல்றாரு. அவர் வந்து முன்னாள் நீதிபதியா இருந்தவர், பெடரல் கோர்ட்ல ஜட்ஜா இருந்தவர். அவர் என்ன சொல்றாரு, இடையில வந்து ஒரு துணை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி மதம் இல்லாதவர்கள், அதாவது இறை மறுப்பாளர்கள், அவர்கள் வந்துட்டு சேவை செய்யறதுக்கெல்லாம் சரி தகுந்தவர்கள் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அவர்களை கைது செய்வதாகவும் ஏதோ பேசியிருந்தாரு. அப்படி பேசியிருந்தாரு அந்த மாதிரி. அதுக்கு இவரு என்ன பதில் கொடுத்துருக்காருன்னு சொன்னா, அரசியலமை சட்டத்துல வந்துட்டு மத சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. நீங்க எந்த மதம் வேணுமோ நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஒரு மதத்துல இருந்து மதத்துக்கு மாறுறதுக்கும் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. அதே வகையில மதம் வேண்டாம்னு இருக்கிறதுக்கும் அதே சுதந்திரம் இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. அது அவர்களை வந்து நம்ம திட்டவோ, அவங்களை ஏசுவோ, அவங்களும் மனிதாபிமானத்தோட நடக்கக்கூடியவங்க தான். அது அதை வந்து நம்ம நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற தப்பு. அரசியலமைப்பு சட்டப்படி அவர்களும் எல்லா சுதந்திரமும் உண்டு அப்படின்னு வலியுறுத்துறாரு. இப்ப போய் அவங்க அவர்களுடைய கொள்கை அது. இப்ப போய் வேற ஒரு கொள்கைய அவங்க கிட்ட அது கட்டாயப்படுத்துறது, அது ஒரு சரியான மதம் வேண்டாம்னு சொல்றவங்க கிட்ட போயிட்டு நம்ம இன்னொன்னு புகுத்த கூடாது. அப்ப அவங்க எந்த மதத்தை தேர்ந்தெடுக்க போறாங்க, அப்படி தேர்ந்தெடுத்தாலும் அவங்க அதை
சரியாக செய்ய போறதில்லை. காரணம் அவங்க அடிப்படையிலே அவங்க கொள்கை வேறு. ஆமா, அப்ப அதை கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு அவரு. மத சுதந்திரத்தை தான் சொல்றாரு. சரி, அந்த அளவு தமிழ் பத்திரிகைகளை பத்தி வந்த செய்திகள் அதெல்லாம். நம்ம இங்கிலீஷ் பத்திரிகைலாம் என்ன வந்திருக்காங்க? இங்கிலீஷ் பத்திரிகையில இன்னைக்கு ரோ ஓவர் புக்ஸ், ரோ ஓவர் புக்ஸ். இது வந்து சீனப்பள்ளியை தான் இது சம்மந்தப்படுத்துது. என்னது? அரசாங்கம் அண்மையில் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டாங்க. கல்வி அமைச்சு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுச்சு. என்னன்னா, இந்த பள்ளிகளில் வந்து அதிகமாக இந்த ஒர்க் புக்ஸ், பயிற்சி புத்தகம் பயன்படுத்தப்படுது. இதோட ஏன் அதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த பிள்ளைகள் வந்து எப்படியாவது ஏ எடுத்துடணும் எல்லா பாடங்கள்லையும், குறிப்பாக இந்த மேத்தமேட்டிக்ஸ், ஆங்கிலம், இதில் வந்து அவங்க ஏ எடுக்கணுன்றதுக்காக இது அதிகமாக இந்த பயிற்சி புத்தகங்கள் பயன்படுத்துகிறாங்க. அது குறிப்பாக இந்த சீன பள்ளியில் ரொம்ப. அப்போ அரசாங்க சுற்று அறிக்கையில் என்ன சொன்னாங்க, ஒரு பயிற்சி புத்தகம் தான் பயன்படுத்தலாம். சரி, இப்போ இவங்க அந்த பள்ளி நிர்வாகம் என்ன செய்திருக்கு, மூணு புத்தகத்தை வாங்கி ஒரு புத்தகமாக்கி அதை கூடுதல் விலையை வச்சு விற்றுருக்காங்க. அப்போ கல்வி அமைச்சர் வந்து ரொம்ப அதே நேரத்துல இந்த ஆங்கில புத்தகங்கள், பாட புத்தகம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்படுற நேரத்துல அந்த புத்தகத்துல வர காட்சிகள், படங்கள், இது எல்லாமே அந்த வெளிநாட்டு படங்களா தான் இருக்கு. அந்த கலாச்சாரப்படி தான் இருக்கும். அப்ப இங்க உள்ளவர்கள் அதை எதிர்க்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மொழி எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் படிக்கணும், ஒரு கலாச்சாரத்துல மட்டும் ஒரு இல்லை. அது நம்மளுடைய இங்க உள்ள இந்த நாட்டோட பண்பாட்டுக்கு ஏற்புடையதா இருக்கு. இந்த பயிற்சி புத்தகங்கள் செய்வது இதெல்லாம் தப்பு இல்லை, அளவுக்கு மீறி போயிடக்கூடாது. அதாவது கவனம் எல்லாம் வெறும் அந்த தேர்வுல கற்றோர் வந்து அதுக்கு அதிக செலவு செய்யணும், மாணவர்களுக்கு அதிகமான சுமை அதை எழுதி முடிக்கணும் இருக்கு. அதெல்லாம் கருத்துல எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு மிதமான அளவுல பாத்துக்கொள்ளணும். சரி, அமைச்சரோட கருத்து என்னன்னா, இவங்க வந்து எல்லா வகையிலயும் இவங்க சிறந்திருக்கணும். எல்லா துறையில ப்ராப்ளம் சால்விங் எல்லாத்துலயும். ஆமா, எல்லா துறையிலயும். அது இந்த செய்தி ஸ்டார்ல. சரி, அடுத்து நம்ம மிலேமேல் பார்த்தோம்னா, இது ஒரு அதிர்ச்சியான செய்தி. என்ன இது? என்ன? ஆனா இந்த செய்தி வந்து மற்ற பத்திரிகைகள்ல வரல, மிலேமேல் வந்திருக்கு. உத்தோசன்ல ஒரு சின்ன செய்தியா வந்திருக்கு. என்ன செய்தி? என்ன? நேத்து எகிப்துல வடசினாய் அங்க தொழுகையில ஈடுபட்டிருந்தவங்க மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஓ, வெள்ளிக்கிழமை தொழுகையில தாக்குதல் நடத்தி அங்க ஒரு பாம் வெடிச்சிருக்கு. அதுல 200 பேர் இறந்திருக்காங்க. பாருங்களேன், தொழுகை இடத்துல போயிட்டு இந்த மாதிரி கொலை செய்யறதெல்லாம் தப்பான. இவங்களோட கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அவர்களுடைய சகோதரர்களை கொள்றதுக்கு அவங்க இல்ல, அவங்க எந்த ஒரு தப்பும் செய்யாதவர்கள் தான். ஆமா, அப்பாவி மக்கள். அவங்க தொழுகையில இருக்கிறாங்க, இவங்க போயிட்டு அவங்க மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி மிருகதனமாக. அப்ப 200 பேர் அப்பாவி மக்கள் இறந்திருக்காங்கன்றது ரொம்ப ஒரு துயரத்துக்குரிய. ஆமா, ரொம்ப துயரத்துக்குள்ள செய்தி தான். ஓ, இது ரொம்ப இறுதியா வந்த செய்தி. இறுதியானாக்கா ரொம்ப அண்மையில வந்த செய்தி நினைக்கிறேன். அதனால மிலேமேல்ல மட்டும்தான் வந்திருக்கு. அப்படியா? சரி சரி, மற்ற பத்திரிகையில இல்ல. பத்திரிகையில இல்ல. இனி நாங்க இதை அடுத்து தொடர்ந்து. சரி, இந்த மாதிரி மனிதாபிமானம் இல்லாத செயல்லாம் நடைபெறக்கூடாது. நடைபெறது நமக்கு வந்து படிக்கும் போதே ரொம்ப மனசு ரொம்ப பதைக்குது. சரி, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இன்னைக்கு பத்திரிகைகளில் வந்து செய்தி. ஏறத்தால எல்லாத்தையும் அலசிட்டோம் நம்ம. முன்பக்க செய்தி, உள்பக்கம்லாம் நிறைய செய்திகள், நிறைய செய்திகள் இருக்கு. இந்த பேசுற இந்த நிகழ்ச்சி வந்து மீண்டும் 9 மணிக்கு இரவுல ஒளிபரப்பு செய்யறோம். ஆக இந்த திசைகள் தொலைக்காட்சியை வந்துட்டு பார்ப்பதற்கு ரொம்ப எளிது தான். அந்த ஆப்ஸ் அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஸ்மார்ட் போன்லயே அதை பார்க்கலாம். எந்த நேரமும் பார்க்கலாம். அண்மைய செய்தியை வந்து உடனுக்குடன் அவங்க நம்ம செய்திகள் கொடுக்குறோம். அதை 4 மொழியில கொடுக்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அவங்க பார்க்கலாம். ஆக இதை வந்து டவுன்லோட் பண்றது மட்டும் இல்லாமல் அவங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அதுல முக்கியமா என்ன சொல்லணும்னு சொன்னா, இது இலவசமான ஒரு டிவி. அதனால இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். நிறைய பயன் இருக்குது. எந்த நேரமும் செய்திகள் வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். சரி முகிலன், அந்த வகையில நாம இன்னைக்கு முடிச்சுக்கிட்டு நாளைக்கு சந்திப்போம். திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.